Hi friends, welcome. Welcome to Let's Talk About It channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா குவாரண்டைன். என்னம்மா நீ ஆல்ரெடி நாங்க குவாரண்டைன்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து குவாரண்டைன பத்தி பேச போறேன் அப்படினு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ. குவாரண்டைனோட இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சு போறோம். சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். மறக்காம அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. குவாரண்டைன் அப்படின்னா தனிமைப்படுத்துதல் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்மன்னு மட்டும் இல்லை, இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் சைனாவில் தொடங்கி இப்போ எல்லா நாடுகளுமே வந்து இந்த குவாரண்டைன் அப்படிங்கிற ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது குவாரண்டைன் மட்டும் இல்லை, அதை லாக்டவுனும் சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டாக லாக்டவுன் பண்ணியிருக்காங்க சில கண்ட்ரீஸ். சில கண்ட்ரீஸ் வந்து மக்களை நீங்களே குவாரண்டைன் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த குவாரண்டைன்கிற மெத்தடே வந்துச்சா, தனிமைப்படுத்துதலே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து 14-15 நூற்றாண்டுகள் அந்த டைம்ல இருந்தே வந்து இந்த குவாரண்டைன் அப்படிங்கிறத வந்து அரசாங்கமும் சரி மக்களும் சரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த குவாரண்டைன் அப்படிங்கிற வேர்ட் எங்கேருந்து வந்துச்சு, எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குவாரண்டீனா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து உருவாச்சு. ஸோ இந்த குவாரண்டீனா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 40 நாட்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த குவாரண்டீனாங்கிற வார்த்தை எந்த மொழியிலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெனீட்டியன் லாங்குவேஜ், அதாவது இத்தாலியில் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதியில் இருக்கிற மக்கள் பேசுகிற ஒரு நேட்டிவ் மொழி தான் இந்த வெனீட்டியன் லாங்குவேஜ் மொழி. ஸோ இதை வந்து இதில் உருவான வார்த்தை தான் குவாரண்டீனா. இது எப்போ உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா 14-15 நூற்றாண்டுகள் அந்த டைமில் பிளேக் நோயால் அந்த நாட்டு மக்கள் வந்து தாக்கப்பட்டு நிறையா பாதிப்படைந்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அந்த நாட்டோட கடலில் ஒரு 2-3 கப்பல் வந்து இருந்தது. அந்த கப்பலில் நிறைய பயணிகள் இருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த பிளேக் நோயோட பாதிப்பு இருந்தது. அவங்கள கரைக்கு வரதை தடுத்து நிறுத்தியும் 40 நாட்கள் அவங்கள வந்து அங்கேயே தனிமைப்படுத்தி வைக்கவும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் வந்து இந்த குவாரண்டீனா. ஸோ இது வந்து ரொம்ப நாள் முன்னாடியே உருவான வார்த்தை. ஓகே, ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஒரு பெரிய நோயோட தாக்கம் வந்து மக்களை பெரும் பாதிப்புக்குள்ளாக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த தனிமைப்படுத்துதல் அதாவது குவாரண்டைன் அப்படிங்கிற மெத்தட் வந்து எல்லா நாட்டிலையுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாடும் அதுக்காக ஒவ்வொரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. எப்படி அந்த நாடு இயங்கணும், தொழிற்சாலைகள் எப்படி இயங்கணும், மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ லைவ்லேயே பார்த்துட்ருக்கீங்க. அதாவது கொரோனா வைரஸ் வந்ததுனால எப்படி எல்லோரும் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ குவாரண்டைனோட ஆரிஜின் பார்த்தோம், அது எங்கேருந்து வந்தது அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்டஸ்ட் குவாரண்டைன் என்னடா அப்படின்னா ரொம்ப கம்மியாக குவாரண்டைன் தனிமைப்படுத்துதல் எவ்வளோ எங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து பரவினப்போ மக்கள் வந்து அந்த நோயோட பாதிப்பு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க உடுத்தி இருக்கிற உடையை மாற்றிட்டு ஒரு ஷவர் அதாவது ஒரு குளியல் எடுத்துகிட்டு வர வரையிலும் அவங்க பண்ணிக்க வேண்டியது தான் குவாரண்டைன். அதுதான் வந்து இருக்கிறதுலையே அதாவது ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஷார்டஸ்ட் குவாரண்டைன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செல்ஃப் குவாரண்டைன் அதாவது சுய தனிமைப்படுத்துதல். என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குவாரண்டைன் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணி இவ்வளோ நாள் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செல்ஃப் குவாரண்டைன் அப்படின்னா என்னென்னா சில டைம்ஸ் கவர்மெண்ட்டே வந்து இதை நம்மளுக்கு இம்போஸ் பண்ணுவாங்க, நம்ம மேலே இருக்க சொல்லுவாங்க செல்ஃப் குவாரண்டைனாக, இல்லை நம்மளே வந்து அதை வந்து ஒரு முயற்சியாக எடுத்து செல்ஃப் குவாரண்டைன் இருக்கணும். அது என்னென்ன மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நோயோட தாக்கம் இருக்குது, ஒரு ஊரில் இருக்குது, அங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இப்போ நம்ம அங்கே ஒரு வேலையாக போயிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து நம்மளை நாமே சுய தனிமைப்படுத்திக்கணும். இல்லை பாதிக்கப்பட்டவங்க கூட நான் கம்யூனிகேஷனில் இருந்தேன், நான் காண்டாக்டில் இருந்தேன், அவங்க கூட வெளியில் போனேன் அப்படின்னா அந்த மாதிரி டைம்லையும் நம்ம வந்து செல்ஃப் குவாரண்டைன் பண்ணணும். ஓகே, இந்த செல்ஃப் குவாரண்டைன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து குவாரண்டைன்னா தனிமைப்படுத்தி சமூகத்திலேருந்து விலகி வீட்டுக்குள்ளே இருக்கிறது. செல்ஃப் குவாரண்டைன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு மக்களுக்கே பாதிப்பு வராத மாதிரி, நம்ம வீட்டாட்களுக்கே பாதிப்பு வராத மாதிரி நம்ம வந்து ஒரு அறையில் நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டு நம்ம உணவு மற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மற்றவங்கக்கிட்ட அதாவது வீட்டு குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருந்து கூட விலகி இருக்கிறது தான் செல்ஃப் குவாரண்டைன். ஸோ இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 40 நாட்கள் வந்து லாக்டவுனில் இருந்துட்டோம். அதாவது தனிமைப்படுத்தி நம்மளை நாமே வந்து மக்கள் சமூகத்துக்கிட்ட வந்து தனிமைப்படுத்தி இருந்துட்டோம். இனிமேல் இந்த லாக்டவுன் ரிலீஸ் ஆனாலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு முற்றிலும் ஒழியும் வரை நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவுமே இந்த குவாரண்டைன் மேலே கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும். முடிந்த அளவு நம்ம வெளியில் போகிறத தவிர்த்துக்கணும். செல்ஃப் குவாரண்டைன் நம்ம வந்து அரசாங்கம் தான் நம்ம மேலே சொல்லணும், நம்மளை இருக்க சொன்னால் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு இல்லாமல் உண்மையாகவே நம்மளோட அறிவுக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு பாதிப்பு இருக்கிற இடத்துக்கோ இல்லை பாதிக்கப்பட்டவங்களையோ நம்ம நேரில் பார்க்க வேண்டி பழக வேண்டி இருந்தது அப்படின்னா
கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்து செல்ஃப் குவாரண்டைனை ஃபாலோ பண்ணணும். 14 நாட்கள் நமக்கு எந்த அறிகுறியும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்றவங்க கூட காண்டாக்டில் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவீங்க, நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை பை, டேக் கேர்.